கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 12 வசனம் 25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமறியாது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறும். அவர் கர்த்தராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மாந்தர் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் நமக்கென்று நம்ம வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய மாமனார் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 3 தடவை ஊழியத்துக்கென்று அழைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கண்டினியூஸாக வாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து மறுபடியுமாய் சொந்த ஊருக்கே கொண்டு வந்தாங்களாம். எந்த இடத்துல ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், பூதப்பாண்டி என்ற இடத்துல நீ ஊழியத்துக்கு கடந்து போகணும் அப்படின்னு அப்பாவை ஆண்டவர் அனுப்பியிருக்காங்க. பூதப்பாண்டி எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்லியாச்சு, பூதப்பாண்டிக்கு தான் உன்னுடைய ஊழியம் அப்படின்னு. எல்லா ஊழியக்காரரிடம் விசாரித்த போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த பூதப்பாண்டி என்ற பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சரி, இந்த பூதப்பாண்டி எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாங்க. ஒரு 2 வீட்டில் மட்டும்தான் விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்களாம். பூதப்பாண்டியை பார்த்த உடனே நம்மளால் இந்த பகுதியில் நிச்சயமாய் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு பஸ் ஏறி ஊருக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தாங்களாம். பஸ்ஸில் போய் கொண்டிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு தூக்கம் வந்ததா, தூங்கும்போது ஆண்டவர் விஷனை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்து இந்த இடத்துல தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் பேசினாராம். அதே மாதிரி அவங்களும் பூதப்பாண்டி என்ற இந்த இடத்தில் ஒரு வீட்டில் வைத்து தான் ஸ்டார்டிங் ப்ரேயர் நடத்தி கொண்டு இருந்திருக்காங்க. 2000லேயே இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக கிருபை வரங்களோடு ஆண்டவர் என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்களை ஆண்டவர் ஆச்சரியமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தாராம். நடந்த காரியம் 2012 தான் இங்கே இடம் வாங்கி ஒரு சர்ச் நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லி குழி தோண்டும் போது தான் பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கிறது. சர்ச் கட்ட முடியாதபடிக்கு தான் பயங்கர பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த இடம், நாங்கள் இப்பொழுது ஆலயத்தை கட்டி இருக்கிற இந்த இடம் கர்த்தர் காண்பித்த இடம், இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், மகிமையான ஒரு ஊழியம் இந்த இடத்துல நடக்கும், பூதப்பாண்டி அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசிதான் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சர்ச் கட்ட முடியாதபடிக்கு பல தடைகள் வந்தது, நெருக்கம் வந்துச்சு. ஆனாலும் கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்த 2023 நிறைவேற்றி முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களுக்கு ஆச்சரியமான காரியம் எப்படி நடந்தது என்று யோசித்து பார்க்கும்போது கர்த்தரே கூட இருந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 2012 ஆரம்பித்த பிரச்சனை 2022-23 ஸ்டார்டிங் வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அதன் நிறைவேறியது. இந்த இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ நெருக்கம், என்ன இவங்க சர்ச்சை கட்ட முடியாது அப்படின்னு இழிவாய் பேசின ஜனங்கள் உண்டு, அற்பமாய் பேசின ஜனங்கள் உண்டு. ஆனாலும் தொடர்ந்து நின்றோம், கர்த்தர் ஜெயத்தை தந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அதான் இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், தாமதமாகி கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க,
தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் ஏற்ற ஒரு காலம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்ப்பீர்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நான் கர்த்த நான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை கர்த்த சொல்லியிருக்கிறதோ அதை சீக்கிரத்தில் கர்த்த நிறைவேற்றி தருகிறபடியினால ஸ்தோத்திரம். உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.